தம்பி, அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்கும் தம்பி. அந்த வீட்டில் யாரோ தற்கொலை பண்ணிட்டாங்க சார். எரிச்சு கொண்டாங்க, நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன். இனிமேல் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது திரும்பவும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. என்னாச்சு, கால் போச்சா இல்லையா? எனக்கு புரியுதுங்க, பட் அவங்கள பார்த்து அப்படி தெரியலையே. அவங்க ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க. அவனா பார்த்து பயந்தான் தெரியல ப்ரோ. சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மின்மினி பூச்சி பிடிக்கலான்னு போயிட்டேன் ப்ரோ. மின்மினி பூச்சியா? சத்தியமா ப்ரோ, நீங்க வேணா பாருங்களேன். ஒன்னு டப்பால போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சிருக்கேன். அவ எதையோ பார்த்து பயந்துருக்கா, ஆனா அவ ஓடி வந்தது பயத்தினால இல்ல, அவ சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கா. நீங்க கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். புரியற மாதிரி சொல்லணும்னா, அவங்க சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளுக்கு நாள் சைக்கோத்தனம் அதிகமாகிட்டே போகும். சில பேருக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் எண்ணி 4வது நாள் ஒன்று அவங்க காணாம போயிடுவாங்க, இல்ல அவங்களே சூசைட் பண்ணிப்பாங்க. இப்ப அதேதான் நித்யாக்கும் நடந்திருக்கு. இப்பத்திக்கு யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்கள தனியா எங்கேயும் விடாதீங்க. டோரை லாக் பண்ணிக்கோங்க. நான் என்ன என்னானே லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துக்கவா? எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன், ஆனா உனக்கு பயங்கர பிடிவானோ. அழகா நீ ரெசார்ட்டுக்கு வந்திருக்கலாம் தெரியுமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஸ்விம்மிங் ஃபுல்ல டைம் 11:30 ஆகுது, இன்னும் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கும், ஆனால் நீ தான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்தாலே அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வித்தியாசமாக நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வித்தியாசமாக நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி இங்கே வித்தியாசமாக தான் நடந்திருக்கும் போல. நான் பேசுறது உங்களுக்கு வித்தியாசமாக தான் தெரியும். உங்களுக்கு இந்த இடத்த பற்றி ஏதாவது தெரியுமா? எதனாலன்னு தெரிஞ்சால் என்னன்னு பார்க்கலாம். 1962 மலைநூர்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே வெறும் 400 பேர் தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த டைமில் நில ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்காக எல்லாரையுமே கொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களோட அடுத்த டார்கெட்டாக அந்த மலைநூர் கிராமந்தான் இருந்துச்சு. ஈவேரை கொல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாரையுமே சுட்டுக்கொள்ள ஆரம்பித்தாங்க.
ஆனால் அடுத்த 8 நாளில் அங்கே மிஞ்சி இருந்தது வெறும் 44 பேர் தான். அந்த 44 பேரும் வெறும் 2 தான் தான் உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க. அடுத்த 3 நாள் அந்த 44 பேரும் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு வீட்டில் தஞ்சம் புகுந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வீட்டோட சேர்த்து அந்த 44 பேரையும் எரிச்சிட்டாங்க. பேசிட்டு போயிடுவேன். தூக்கம் வருது, நான் போய் தூக்குறேன். குட் நைட். அப்பனா அந்த 44 பேருமே எதிர்த்து கொண்டாங்களா? அதான் இல்லை, அதுல இருந்த ஒரு 5 பேர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா நாளாக நாளாக அந்த 5 பேர் மட்டும் பித்து பிடிச்ச மாதிரி சுத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல அந்த 5 பேருமே காணாம போயிட்டாங்க. ஆனால் காணாமல் போன கொஞ்ச நாள்லேயே அந்த 5 பேருமே கிடைச்சாங்க. ஆனால் உயிரோடு இல்லை, உயிர் இல்லாமல். ஆனால் அவங்கள யாரும் கொலை பண்ணல, தன்னைத்தானாலே கொலை பண்ணிக்கிட்டாங்க. கொண்டுக்கிட்டாங்களா? ஆமாம். எப்படி சொல்கிறது, வெறும் 2 குழி தோண்டி தனக்குத்தானே அவங்க புதைச்சுக்கிட்டாங்க. நீங்க சொல்லலாம். பார்க்கும்போது அந்த மலைநூர் கிராமம்தான். ஆமா, நம்ம இருக்கிற இந்த மாமல்லபுரம் தான். மாமல்லபுரத்துல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற விஷயம்லாம் இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. அந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 இது ஆரம்பிச்சது. அங்க இருக்கிற அமானுஷத்தெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கினதுதான் இந்த ஸ்டாச்சு. கிரிதர், கிரிதர்னா அது ஒரு கடவுளின் பெயரை குறிக்கிற ஒரு சொல். நீங்க இப்ப பாக்குற ஸ்டாச்சு வச்சுதான் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான பூஜை நடந்தது. ஆனால் அந்த பூஜையை முழுசாக முடிக்கலை. அது பாதியில் நின்ன காரணத்தினால இந்த ஸ்டாச்சுவை சுற்றி அந்த ஆத்மாக்கள் இருக்குமே தவிர்த்து இதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அப்போ எதுவுமே பண்ண முடியாதா இப்போ? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவை சுற்றி தான் அந்த அமானுஷம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த அமானுஷம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாச்சு இங்கே தான் எங்கேயோ இருக்கு. ஆனால் இதை வச்சு தான் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே. அப்படின்லாம் எதுவும் இல்லை. அவங்க முடிக்காத பூஜையை நம்ம முடிச்சிட்டோம்னா இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும்னு நம்பலாம். என்ன மேடம் நம்பலாங்கிறீங்க? மேடம், நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். யாருமே இல்ல. ஆமா ஆமா. நீங்களா ப்ரோ? நித்யா அந்த பக்கம் வந்தாலா ப்ரோ? அடங்கப்பா, உனக்கு இப்பதான் அந்த பொண்ணு மேல அக்கறையா இருக்கா? டேய் விளையாடாதடா, அந்த பொண்ணை காணடா. நீ ஏதாவது பாத்தியா? டேய், நான் உண்மையிலுமே எங்கேயுமே பாக்கலடா. ரொம்ப நேரமே இங்கேயும் அங்கேயும் தான் போன் பேசிட்டு இருந்தேன், யாருமே இல்ல. நீ இங்கதான் பாத்தீங்களா? ஹலோ
ஓ வந்துட்டாளா? ஓகே ஓகே, நாங்கள் உடனே வரோம். நித்யா ரூமுக்கே வந்துட்டாலாம் ப்ரோ. பாத்தியா, ரூம்ல வச்சு திட்டிட்டு இருப்பான்டாவே. வாங்க ப்ரோ போலாம். கொஞ்சமாச்சும் ஃபோனை தூக்கி போட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. ஹலோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி, நான்லாம் நாயா பேயா உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். தூங்குறா. நித்யா, நித்யா. நித்யா அந்த உருவத்தை பார்த்து இன்னைக்கு முத நாள், இன்னும் மூணு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம அந்த ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சே ஆகணும். தம்பி, அங்கேயே சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? 10 மணிக்கு மேல யாரும் ஸ்விம்மிங் பூல் பக்கம் போக வேணாம். ஏன்னா தம்பி? அதான் ரிசார்ட்டோட ரூல்ஸே. அது மட்டும் உங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வைங்க தம்பி. நான் வரேன் தம்பி. என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஆமாடா, இந்த மாதிரி நீங்க ஏதாவது பார்த்தா உடனே சொல்றியா? அந்த வீட்டோட சேர்த்து அந்த 44 பேரையும் எரிச்சிட்டாங்க. வாடா, என்னமோ ஒண்ணுமே இல்ல. என்ன ஏதோ இருக்குடா, கன்ஃபார்ம் இருக்கு. இப்பதான் ஏதோ கதையெல்லாம் கேட்டு வந்தேன். ஏதோ ஸ்டாச்சுவா கிரிதலாம். ஓ, இப்ப அந்த பொண்ணு பண்ண நீ பாக்கணுமே. ஓ, அல்லுட்டுருச்சு. ஏதோ இந்த ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சாதான் இதெல்லாம் சரியாகனதா சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா நம்ம எதுக்கு ஸ்டாச்சுலாம் கண்டுபிடிக்கணும்? இதெல்லாம் வேலை கேட்குது. நம்ம நாளைக்கே ரெசார்ட் விட்டு. ராஜு, ராஜ்!